இல்ல. ஆ பட்டமா பட்டமா, இங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. யாரு வாங்களே இங்க? ஹை மணமகளே மருமகளே, வாவா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா. குணம் இருக்கும் குலமகளே வாவா. கொஞ்சம் இருந்து வர்றேன். தாதா, உங்க அத்தை எதுக்கு உள்ள போயிருக்காங்கன்னு தெரியுமா? இப்ப பாடிக்கிட்டு இருந்தாங்களே பாட்டு, பாதியில மறந்து போச்சு. உள்ள போய் பாட்டு புஸ்தகத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு போயிருக்காங்க. மாமா ராதா, முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கிற, குங்குமம் வச்சுக்கடா. நல்லா இதெல்லாம் பண்பாடு. ஏங்க பட்டம்மா, என்ன நீங்களும் தான் இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் கால விழுந்திருக்கீங்களா? எனக்கு என்ன காலா இல்ல, எனக்கு என்ன மனசு இல்லன்னு நினைச்சீங்களா? நான் உங்க கால் மேல விழுந்தா உங்க கால் சுளுக்கிக்காதா? இதெல்லாம் பண்பாடு. அத்தை மாமா, நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? நான் மாத்திரம் கேட்டா போதுமா? உங்க அத்தையும் சேர்ந்து கேட்கணுமா? இந்த வீட்டுல யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க கேட்டா போதும். இந்த வீட்டுல எல்லாருக்கும் சம அதிகாரம் உண்டு. ஆமா, ஜனநாயக நாடு மாதிரி ஜனநாயக வீடு. நீ எதுக்கு வந்திருக்கேங்கறத நீ தான் சொல்லணும். இந்த வீட்டுல யார் யார் எப்படி, யார் யாருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இதெல்லாம் தெரிஞ்சதானே குடும்பம் நடத்தி குப்பை கொட்டலாம். ஓஹோ, ஒத்திய பாக்க வந்திருக்கியா? பாரு பாரு, இன்னைக்கு முழுக்க நான் இந்த வீட்டுலதான் இருக்க போறேன். நல்லா இரு. யார தேடுற? உன் வருங்கால புருஷனையா? அவருக்கு இன்னும் பொழுது விடியல, மணி பத்து தானே ஆகுது, தூங்கிட்டு இருக்காரு. மை காட், இன்னுமா தூங்குறாரு? ரொம்ப கெட்ட பழக்கம் மச்ச. இது என்ன கெட்ட பழக்கம்? படுக்கையில படுத்துக்கிட்டு பல்லே வளர்க்காம காபி சாப்பிடுவாரு. கேட்டா பெட் காபியும் பாரு, பெட்டா காபி சாப்பிடுது. அதையும் கவனி. ஆக மொத்தத்துல இந்த வீட்டுல எல்லாத்தையும்